அப்படின்னா இது ஒரு ஸ்ப்ளண்டரு, இந்த ஸ்ப்ளண்டரில் ஒரு பேட்டரி எப்படி நல்லா இருக்குது இல்லை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறது. நெக்ஸ்ட் அந்த பேட்டரி எப்படி மாற்றணும், ஒரு பேட்டரியில் மேக்ஸிமம் எத்தனை வோல்டேஜ் இருந்தால் அந்த பேட்டரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே மல்டிமீட்டரை வந்து 20 வோல்ட்டில் வச்சுங்க. டிசி 20 வோல்ட்டில் வச்சுட்டு ஒரு பேட்டரியில் எத்தனை வோல்ட் இப்போ இது பேட்டரி நம்ம மாற்ற போகிறோம், அதுக்கு முன்னாடி இந்த பேட்டரி நல்லா இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது பாசிட்டிவ், பாசிட்டிவ்க்கு இந்த ரெட் கலர் வச்சுட்டு நெகட்டிவில் மைனஸ் வச்சிங்கன்னா மொத்தம் 7 வோல்ட் வருது. 7 வோல்ட்டு 51 பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணினா பார்த்தீங்கன்னா இருக்கிற வோல்டேஜே குறைஞ்சிது. ஏன்னா நம்ம சாவி ஆன் பண்ண போதே இதில் இருக்கிற வோல்ட் எல்லாம் பைக்குக்கு வந்து பாஸ் ஆகிடுது. ஸோ 12 வோல்டேஜ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி மேக்ஸிமம் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். இதில் 12 வோல்டேஜ் இல்லை. ஸோ ஓகே, இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு, சார்ஜ் போட்டாலும் நிற்காது. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆசிட் பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இது அமரன் தான், கம்பெனியில் வந்த பேட்டரி. இது என்ன மாடல்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஒரு பேட்டரியோட மாடல் எப்படி பார்க்குறதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 17 போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 17வது வருஷம்னு அர்த்தம். அப்போ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 2017 வருஷம். இப்போ நம்ம இதுக்கு புது பேட்டரி மாட்டலாம். ஸோ புது பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு அமரன் வாங்கியிருக்கோம். இந்த அமரன் பார்த்தீங்கன்னா இது 4L Z4 டைப்பு. இதுக்கு 2 வருஷம் வாரண்டி, 2 வருஷம் கேரண்டி வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த புது பேட்டரி மாற்றிடலாம். இதான் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. நிறைய பேர் வாரண்டி கார்டு கையில் கொடுத்தா தொலைச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாரண்டி கார்டுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கவர் போட்டு இதுலேயே ஸ்டாப்ல பின் போட்டு பேக் பண்ணிடுறோம். பேக் பண்ணிவிட்டு அது பேட்டரிக்கு உள்ளே வச்சு அதை செட் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வச்சிங்கன்னா பேட்டரி கரெக்டாக போய் உள்ளே உட்காந்துடும். நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரூ மைனஸுக்கு இந்த க்ரீன் கலரு, ப்ளஸுக்கு ரெட் கலரு போட்டு இப்போ இந்த பேட்டரி போட்டு எப்படி செக் பண்ணுன்னு பார்ப்போம். புது பேட்டரி போட்டு செக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் புது பேட்டரியில் ஒரு 12.4 வோல்டேஜ் இருக்கும். நம்ம ரேஸ் பண்ணோன்னா 14.5 வோல்டேஜ் கிட்ட வந்தால் பேட்டரியும் நல்லாயிருக்குன்னு அர்த்தம், ரெட்டிஃபயர் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். பேட்டரி நல்லாயிருக்குன்னா 12 வோல்டேஜ், ரெட்டிஃபயர் நல்லாயிருக்குன்னு அர்த்தம்னா ரேஸ் பண்ணிங்கன்னா 14.5 வோல்டேஜ் கிட்ட வரணும். இப்போ இதை நம்ம மாட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் செல்ஃபு ஆர்ன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதே டிசி 20 வச்சுட்டு மைனஸு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, நான் சொன்னது 12.5 வோல்டேஜ் கிட்டே வருது, 12.50 தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி பார்க்கலாம். சாவியான் பண்ணுறோம் ஆர்னை பார்த்தா அடிக்குது. நெக்ஸ்ட்டு செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது ரேஸ் பண்ணி பார்க்கலாம் எத்தனை வோல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. ரேஸ் பண்ணேன் தம்பி, ரேஸ் பண்ணி 14.2 கிட்ட வருது. 14 வோல்டேஜுக்கு மேலே வந்தாலே ரெட்டிஃபை நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரிசோதிக்கிறது. நெக்ஸ்ட் அந்த பேட்டரி எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துட்டோம். நம்ம வீடியோ பார்த்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோவில் ஏதாவது குறையில இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.